இனிய ஸ்டார்ஸ்கஸ் நேயர்களே, இப்போ நம்ம வந்து ஹெல்த்து சம்மந்தமாக ஒரு டிபார்ட்மெண்ட் பார்க்க போகிறோம். ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணிக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஒரு ஒரு ஹியூமன் பீயிங்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நான் வந்து உதயநிலவன் அலைஸ் ரவிச்சந்திரன், ஃபார்மர் பயோகெமிஸ்ட் ஆஃப் ஓமான் ஹெல்த் மினிஸ்ட்ரி மஸ்கட். ஸோ 30 ஆண்டு கால அனுபவம் எனக்கு இந்த மருத்துவ பரிசோதனை ஆய்வகத்தில் உண்டு. ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸ் உங்களுக்கு நான் புரிய வச்சிட்டேன்னா, எவ்ரி இயர் ஜென்ரல் ஹெல்த் செக்கப் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அங்கே பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக புரியும். ஸோ அதை நம்ம ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டார்ட்கஸ் நேயர்களே, எவ்ரி இயர் நம்ம இந்த மாஸ் ஹெல்த் செக்கப் அப்படின்னு பண்ணிக்கிறது 40 வயசுக்கு மேலே வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு ஒரு மனிதனுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு ப்ராப்ளமும் பார்டரில் இருந்தால் அதை சரி பண்ணிடலாம். ரெண்டாவது, சில வியாதிகளை வராமல் நம்ம முன்னெச்சரிக்கையாக அதை பாதுகாத்து கொள்ள முடியும். நிறையா பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எவ்ரி இயர் மாஸ் ஹெல்த் செக்கப் போனால் நமக்கு அது இருக்குதுன்னு சொல்லிடுவாங்களோ, பெருசாக இது இருக்குதுன்னு சொல்லிடுவாங்களோன்னு பயந்துக்கிட்டே போகாத ஒரு மனநிலையில் எல்லோரும் இருக்காங்க. ஆனால் அது ஒரு தவறான எண்ணம். எதாக இருந்தாலும் நம்ம மாஸ் ஹெல்த் செக்கப்பில் பார்க்கும் பொழுது வருமுன் காப்போம் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக பல டிசீஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். எக்ஸாம்பிள், டயாபெட்டிக், சர்க்கரை நோய் வியாதி, அது ஒரு பார்டரில் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிட்டோம்னா டேப்லெட்ஸ் எடுக்காமையே நம்ம லைஃப்பை ஓட்டலாம். லங்ஸ் ப்ராப்ளம் லேசாக இருந்ததுன்னா அதை சரி பண்ணிடலாம். அதுமாரி எவ்வளவோ லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பார்க்குறப்போ லிவரில் சின்ன ப்ராப்ளம் இருந்தால் கூட அதை சரி பண்ணிடலாம் மருத்துவர்கள். அதனால் நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம குடும்பத்தையும் தொழிலையும் சமூகத்தையும் பார்க்க முடியும். சுவர் இருந்தால்தான் சுத்திரம் எழுத முடியும் அப்படிங்கிற வாக்கு கேட்ப, நம்ம இயர்லி ஒன்ஸ் நம்ம மாஸ்டர் எழுச்சி பண்ணிக்கிறது வெரி இம்பார்ட்டண்ட் லாங் லைஃபுக்கும் ஹெல்த்தி லைஃபுக்கும். ஸோ அதில் ஒரு டிபார்ட்மெண்ட்டான பிளட் டெஸ்ட் பற்றி, ஒரு ஒரு டெஸ்ட்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த பிளட் டெஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெமட்டாலஜி அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட். வாட் இஸ் ஹெமட்டாலஜி? நீங்கள் எல்லாம் அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க லேபில் வரப்போ. ஹீமோக்ளோபின், டோட்டல் ஒயிட் செல் கவுண்ட்ஸ், ஒயிட் செல் டிஃபரென்ஷியல் கவுண்ட்ஸ், ஆர்பிசி கவுண்ட்ஸ், ஹீமோக்ளோபின், பிசிபி அப்படின்னு நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இரத்தத்தில் உள்ள அணுக்கள், இரத்த அணுக்களை ஸ்டடி பண்ணுற, அதாவது சிவப்பணுக்கள் வெள்ளை அணுக்கள் போன்றவற்றை ஸ்டடி பண்ணுற டிபார்ட்மெண்ட் பேர் தான் ஹெமட்டாலஜி. நான் அது ஒரு ஒரு செல்லை பற்றி உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பின்னாடி. அடுத்த டிபார்ட்மெண்ட் பயோகெமிஸ்ட்ரி. வாட் இஸ் பயோகெமிஸ்ட்ரி? நீங்கள் பிளட் சுகர் பார்ப்பீங்க, கொலஸ்ட்ரால் பார்ப்பீங்க, யூரியா பார்ப்பீங்க, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், எஸ்ஜிஓடி, எஸ்ஜிபிடி, அல்கலைன் பாசிட்டிவ்ஸ். அதுமாரி இந்த டிபார்ட்மெண்ட்லாம் நீங்கள் டாக்டர்கிட்ட ரிப்போர்ட் வாங்குறப்போ கண்ணால் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் தான் பயோகெமிஸ்ட்ரி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் கீழே வருது. அடுத்த டிபார்ட்மெண்ட்டு மைக்ரோபயாலஜி. ஸோ மைக்ரோபயாலஜி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டில் தான் இந்த கல்ச்சர்லாம் சில சமயம் எடுக்க சொல்லியிருப்பாங்க டாக்டர் உங்களுக்கு, யூரின் கல்ச்சர், மோஷன் கல்ச்சர், ஸ்பூட்டம் கல்ச்சர். ஸோ அதுமாரி அந்த துல்லியமாக பார்க்குற அந்த கல்ச்சர் அதெல்லாம் வந்து மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்டில் வரும். இந்த கல்ச்சர்னா என்ன? இப்போ உங்களுக்கு ஸ்பூட்டம் இருக்குது, அதில் என்ன பாக்டீரியா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஸ்பூட்டத்தை ஒரு கண்டெய்னரில், ஸ்டெரைல் கண்டெய்னரில் எடுத்து நாங்கள் வாங்கிடுவோம். ஃபஸ்ட்டு 24 ஹவர்ஸ் பெட்டி டிஸ்கில் அதுக்கு நல்ல சாப்பாடு, அதுக்கு நல்லா என்ன பிடிக்குமோ அந்த சாப்பாடு அப்படின்னு உங்களுக்கு புரியிறாப்பில் சொல்கிறேன். ரவுண்டு ஒரு கண்ணாடி பெட்டி டிஸ்கில் அந்த சாப்பாடை நிறையா வச்சு உங்கள் ஸ்பூட்டத்தை அதில் அப்ளை பண்ணிவிடுவோம். 24 ஹவர்ஸ் இன்குபேட்டரில் அதை வைப்போம். ஸோ அந்த சாப்பாட்டுக்கு என்ன பாக்டீரியா உங்கள்கிட்ட இருக்கோ அது சாப்பிட்டுட்டு சிக்கி 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 சிக்கின்னு வளரும். 24 ஹவர்ஸில் பிளெயினாக இருந்தது பார்த்தீங்கன்னா மேலே விலையாக நிறையா வந்திருக்கும் 24 ஹவர்ஸில். ஸோ அந்த பாக்டீரியாவை ஆஃப்டர் 24 ஹவர்ஸ் எடுத்து இன்னொரு பெட்டி டிஸ்கில் அப்ளை பண்ணுவோம். ஒயிட்டு அந்த சாப்பாடெலாம் இல்லாத டிஸ்கில் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். அப்ளை பண்ணி
அதில் நிறைய ஆன்டிபயாட்டிக்ஸ், அமாக்சிசிலின், ஆம்பிசிலின், சிப்ரோஃப்ளாக்சிசின் அப்படிங்கிற சின்ன சின்ன பிட்டு பேப்பரில் துவைத்த அந்த ஆன்டிபயாட்டிக் பேப்பர்ஸ் ரவுண்டை அப்படியே நிறையா அந்த இதில் வைப்போம். அடுத்த 24 hours கழித்து பார்க்கும்போது எந்த ஆன்டிபயாட்டிக்கை சுற்றி நிறையா பாக்டீரியா செத்துருக்கோ அது உங்களுக்கு சென்சிட்டிவ். தட் இஸ் கல்ச்சர் அண்ட் சென்சிட்டிவ். கல்ச்சருங்கிறது அந்த பாக்டீரியா வளர வைக்கிறோம், சென்சிட்டிவ்ங்கிறது அந்த ஆன்டிபயாட்டிக்கில் நிறையா அது செத்துருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை ரிப்போர்ட் டாக்டர்ஸ்க்கு கொடுத்துருவோம். எந்த ஆன்டிபயாட்டிக் வந்து பாக்டீரியாவை நிறையா சாவடிச்சிருக்கோ அதை உங்களுக்கு டாக்டர் கொடுப்பாங்க, அது நெஞ்சுக்குள்ளே உள்ள சளியில் அந்த பாக்டீரியாவை காலி பண்ணிடும். தெர் இஸ் கல்ச்சர் அண்ட் சென்சிட்டிவிட்டி மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட். அதேமாரி கிளினிக்கல் பேத்தாலஜி அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதில் யூரின் டெஸ்ட்டு, மோஷன் டெஸ்ட்டு, இந்த ஸ்பூட்டம் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த ஸ்பெர்மட்டோசோவா கவுண்ட்ஸு, இது எல்லாமே கிளினிக்கல் பேத்தாலஜி டிபார்ட்மெண்ட்டில் வரும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டும் இந்த டயக்னோஸ்டிக் லேபில் வரும். அதுமாரி நிறையா இருக்குது. ஒன்று ஒன்றும் டெஸ்ட்டை பற்றியும் உங்களுக்கு ஒரேடியாக சொல்லாமல் எவ்ரி வீக்கோ இல்லை டூ வீக்ஸ் ஒன்ஸோ உங்களுக்கு ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஒரு செல்லை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது உங்களுக்கு லைஃபுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அந்த பிளட் டெஸ்ட்டு எதை இதுக்கு நம்ம இது பண்ணிக்கிறோங்கிற ஒரு அவேர்னஸும் உங்களுக்கு கிடைக்கும். இது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நம்ம நீங்கள் வந்து அவசியம் பார்த்து இதை உங்கள் லைஃப்பில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப கேட்டுக்கிறேன். நன்றி.